Hi friends, welcome to Bindu's Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபுல் டே ரொட்டீன், அதோட நம்ம வ்ளாக் இன்னைக்கு வந்து ஹாப்பியாக, அதாவது ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்க போகுது. இது வந்து ரொம்ப கருத்தெல்லாம் சொல்ல போகிறதில்ல, இன்றைக்கி ரொம்ப ஜாலியான ஒரு வ்ளாக் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாங்கள் இன்றைக்கி வெளியில் போயிருக்கோம். ஸோ அவுட் சைடு எப்படி இருக்குது, எங்கே போனோம் நாங்கள், கிளைமேட் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் நாங்கள் பார்த்தோம், எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இப்போ வெளியே, லாக்டவுன் வந்து கொஞ்சம் தளர்வு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இந்த டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா செஞ்சுருக்கேன். நேற்று வச்சுருந்த கத்திரிக்காய் பஜ்ஜி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு சாப்பிட்டாச்சு சேமியாவை. இப்போது லஞ்சுக்கு வந்து சாம்பார் ரசம் அப்புறம் சாதம் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா தயிர் உர ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பொரியல் எதுவும் செய்யலை, அதுக்கு பதிலாக ஊறுகாய் இருக்குது, அதை வச்சு இன்றைக்கி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ எல்லாம் எடுத்து டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெளியே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது நான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளோட மணி பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட தண்ணியை வந்து மாற்றிட்டுருக்கேன். இந்த தண்ணி வந்து டெய்லி மாற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நானே இந்த தண்ணி டெய்லியும் சேஞ்ச் பண்ணிடுவேன். இதை வந்து ரெகுலராக நம்ம வச்சுருக்க முடியாது, கொசு இந்த மாதிரி ஏதாவது வந்து பூச்சி அதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் தண்ணி டெய்லி மாற்றிடணும். இப்போ பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வளர்ந்துருக்கு. இந்த மணி பிளான்ட் நாங்கள் வைக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், இதுக்கு மணலெல்லாம் தேவையில்லை, தண்ணி இருந்தாலே அழகாக வளர்ந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்குது. இப்போது மணி பிளான்ட்டை அதோட பிளேஸில் செட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டீஸை அவங்க பாட்டி வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ பாட்டி வீட்டில் கொண்டு வந்து அவங்கள விட்டாச்சு. இப்போ நாங்கள் மேட்டுப்பாளையம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லோரும் நார்மலாக எல்லா டேஸ் மாதிரியும் தான் இருக்குது. லாக்டவுன் வந்து ஓரளவுக்கு தளர்வு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதனால் வந்து எல்லா அவங்கவுங்க ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ டூ வீலர் இருக்குது பாருங்களேன், எல்லாம் அவங்கவுங்க டியூட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தெருவாரத்தில் இருக்கிற கடைகள் எல்லாம் இருக்குது, எல்லா ஷாப்பும் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஆட்டோ அப்புறம் வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு, பஸ்ஸை தான் பார்க்க முடியல, மற்றபடி எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ரோட்டோட ரெண்டு சைடும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், எல்லா ஷாப்பும் ஓப்பன் ஆகிருக்கு. கிளாத்து, அக்சசரீஸு, மளிகை எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் இருந்துச்சு நாங்கள் போகிற அன்னைக்கு. நாங்கள் போகிற அன்னைக்கு வந்து வெயில் இல்லை அவ்வளோவா, கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காரமடை ரோட்டில் போயிட்டுருக்கோம். கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது, மழை வர மாதிரி இருந்தது, ஆனால் மழை வரல, வெயிலும் இல்லை, நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் வனபத்ரகாளியம்மன் கோவில், மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ், அதாவது மெயின் கேட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் யாரையும் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. சாமி கும்பிட வந்தவங்க எல்லாருமே வந்து இந்த கேட் முன்னாடி தான் சாமி கும்பிட்டுட்டு அவங்களோட வேண்டுதலெல்லாம் ஏதாவது இருந்தால் நிறைவேற்றிட்டு காணிக்க செலுத்திட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்களுமே வந்து இங்கே முன்னாடியே சாமி கும்பிட்டாச்சு. இந்த கோயில் சேர்ந்த மாதிரி ஒரு ஆறு இருக்குது இல்லைங்களா, அந்த ஆற்றுக்கு போகிற வழியையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சாமி கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் ரோட்டு மேலேயே மருதாணி செடி, ஆவாரம் பூ, செம்பருத்தி இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம ஏரியாவில் கிடைக்காத நிறைய ஹெர்பல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ நமக்கு தேவையானதெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்தி பறிச்சுட்டு இருந்தார், ஃபோன் பேசிகிட்டே பறிச்சிட்ருக்காரு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு வியூ, அதனால தான் இந்த ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். அப்படியே ரொம்ப காமாக இருந்துச்சு ஏரியா, கிளைமேட்டும் செமையாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தைங்க இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேர் தனியாக போயிருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது, அந்த ஏரியா வந்து அவ்வளோ காமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் கிடைக்காத நிறைய ஹெர்பல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்தி பறிச்சிட்ருக்கோம். பறிச்சு எல்லாம் வண்டியில் வச்சாச்சு.
வரும்போது அவ்வளோவா டிராஃபிக் இல்லை, ஸோ சீக்கிரமாகவே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் போகும்போது குட்டீஸை வந்து பாட்டி வீட்டில் விட்டுட்டு போனோம் இல்லைங்களா, வந்ததுக்கப்புறம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா பின்னாடி ஒரு ரூம் காலியாக இருக்குது, அங்கே பக்கத்தில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு விளையாண்ட்டுருந்தாங்க. பாருங்கள் என்னை பார்த்தோன்னா அவசரவசமாக மாஸ்க் போடுறான், மாஸ்க் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் காலையில் கொண்டு வந்து விட்டுட்டு போனோம். உடனே என்னை பார்த்தோன்னா மாஸ்க் எடுத்து மாட்டியாச்சு. இங்கே வந்தாலே ஒரே ஜாலி தான், பக்கத்தில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு விளையாடிட்டு பாருங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. நாங்கள் இங்கே எதையுமே வாங்க அலோவ் பண்ண மாட்டோம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே, இங்கே வந்தால் அவங்க பாட்டி ஐஸ் வச்சு எப்படியாவது வாங்கிடுறது. இப்போ சின்ன குட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரே ஒரு தடவை தான், இனிமேல் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க மும்முரமாக மகாபாரதம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வண்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ செம்பருத்தி பூ கிடச்சிருக்கு பாருங்கள். அதுபோக ஆவாரம் இலை, அதுக்கப்புறம் ஆவாரம் பூ. ஆவாரம் இலை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் எண்ணெயை வந்து நம்ம அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம். இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் தான், ஸோ எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் பறிச்சிருக்கேன். செம்பருத்தி வந்து நம்ம சாப்பிட்லாம், அல்லது அது வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தேய்க்கலாம். ஸோ அதனால் செம்பருத்தி இலையும் அப்படி தான். பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஆச்சு, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது நான் இன்றைக்கி பொரியல் செய்யலை. ஸோ லஞ்சுக்கு ஏதாவது சைட் டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி பஜ்ஜி போடலான்னு பிளான் பண்ணோம். அப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி உருளைக்கிழங்கு சீவி கொடுத்துட்ருக்காரு. கூடவே கொஞ்சம் வெங்காய பஜ்ஜியும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போட்டுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு, லைட்டாக சோடா உப்பு சேர்ந்து கலத்தின மாவு தான். ரொம்ப சிம்பிள், இது கடலை மாவு இருந்தால் போதும். நம்ம அதுலேயே வந்து மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு கலந்து நம்மளுக்கு வெங்காயம் அல்லது உருளைக்கிழங்கு இல்லை வாழைக்காய் எது இருக்கோ அதை வந்து அந்த மாவில் நம்ம பெரட்டி பஜ்ஜியாக போடலாம். இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட வந்தாச்சு. ஸோ பஜ்ஜி வச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம் லஞ்சுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது பஜ்ஜி, எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது அது டேஸ்ட்டே தனி தான். இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா டாமியை கூப்பிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி அதை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குறாங்க. கூப்பிட்டு அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது அதுவும் அவங்க கூட சேர்ந்து ஓடிக்கிட்டுருக்கு பாருங்கள். ஸோ கொஞ்சம் வெளியே விளையாட விட்டால் அவங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும், வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க இல்லைங்களா, அதனால கொஞ்சம் டாமியோட விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி வெளியே விட்டுருக்கோம். எங்கள் ஏரியாவில் வந்து அவ்வளோவா டிராஃபிக் இருக்காது, ஸோ குழந்தைங்க விளையாட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நைட் இப்போ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், கூடவே கொஞ்சம் இடியாப்பமும் தேங்காய் பாலும் செய்யலான்ட்டு. தேங்காய் பாலுக்கு தேவையான தேங்காயெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னனால குட்டி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இப்போ இடியாப்பம் ரெடி ஆகிட்டுருக்கு, இது இட்லி தட்டில் வச்சு உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பம் ரெசிபி வந்து தனியாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த இடியாப்பம் புளியிற இந்த மெஷின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இது என் ஃப்ரெண்டு சசி வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க, செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது, இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம போட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் அமுத்த வேண்டியதில்லை, அழகாக வருது பாருங்கள். குட்டீஸே வந்து பண்ணிடலாம், சின்னவனால் முடியல பெரிய பண்ணிகிட்ருக்கா பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்குது, இதோட ரிவ்யூவும் சொல்கிறேன், இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ சொல்கிறேன். அதுக்கப்புறம் இடியாப்பம் ரெசிபி கண்டிப்பாக நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இடியாப்பத்தோட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே இடியாப்பத்தை வந்து நம்ம ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம், காரம்லாம் சேர்த்து
ரெண்டு டிஷ் இருக்குது. ஸோ ரெண்டு டிஷ்ஷும் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலில். இப்போ இடியாப்பம் வந்து நான் அரிசி மாவு வச்சு செஞ்சுருக்கேன் இதில். ஸோ அது ரொம்ப ஈஸி, அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வர வீடியோஸில். இப்போ பாருங்கள் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட பிளேட்டு சர்வ் பண்ணிகிட்ருக்கேன் நான், கூடவே தேங்காய் பால், அப்புறம் நம்ம செஞ்ச நூடுல்ஸ். என்ன காம்பினேஷன் இதுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்கும்னு செஞ்சேன், கடைசியில் இல்லை எனக்கு இடியாப்பம் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ரெண்டையும் செஞ்சாச்சு, இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.